Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம யூனிட் 3 அக்கவுண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த சாப்டர் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் இந்த வீடியோல நாம இன்ட்ரோடக்ஷன், மீனிங், டெஃபினிஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், பார்ட்னர்ஷிப் டீட் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் இந்த நாலு டாபிக்ஸ் தான் கவர் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்மளோட சேனல்ல யூனிட் 1 அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் சாப்டர் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதை போய் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், டாபிக் குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ நான் போஸ்ட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாபிக் குள்ள வரலாம். முதல்ல பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் நாம தெரிஞ்சுக்கலாம். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னா என்ன? ரெண்டு பேரோ அல்லது அதுக்கு மேற்பட்டவங்களோ சேர்ந்து ஒரு பிசினஸ் ரன் பண்றதுக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். அண்ட் இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்ட்னர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். அண்ட் இந்த பார்ட்னர்ஸ் எல்லாரும் ஒண்டா சேர்ந்து நடத்துற பிசினஸ் நாம ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த பார்ட்னர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நடத்துற பிசினஸ்க்கு ஒரு நேம் இருக்கும், கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அண்ட் கோ அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நேம் தான் ஃபர்ம் நேம், ஓகேவா? ஸோ இப்போ நாம பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்றது ரெண்டு பேரும் அல்லது அதற்கு மேற்பட்டவங்களோ சேர்ந்து நடத்துற பிசினஸ் அப்படின்னு பார்த்தோம், கரெக்டா? இதுக்கு முன்னால நீங்க ஏர்லியர் லெவல்ஸ்ல ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஃபார்ம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல ஒருத்தவங்க தான் அந்த பிசினஸ் ரன் பண்ணுவாங்க. இப்போ அந்த ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஃபார்ம்ல இருந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கான தேவை எதனால வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஃபார்ம்ல வந்து ஒரு பர்சன் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அவங்களால முடிஞ்ச முதலீடை போட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அந்த பிசினஸ் ரன் பண்ணுவாங்க, கரெக்டா? இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல பிசினஸ்க்கு நிறைய கேபிட்டல் தேவைப்படும், அதாவது நிறைய முதலீடு தேவைப்படும். அண்ட் அதே மாதிரி வேற வேற ஃபீல்டுல எக்ஸ்பர்டீஸ் உள்ளவங்களோட அனுபவங்கள் அந்த பிசினஸ்க்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு தான் நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்றோம். ஓகே, இப்போ உங்களோட புக்ல இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் வேர் டூ ஆர் மோர் பர்சன்ஸ் கேரி ஆன் சம் பிசினஸ் ஆக்டிவிட்டி ஆன் த பேசிஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் அமாங் தம். அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்றது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவங்க சேர்ந்து நடத்துற ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன். அண்ட் இந்த பிசினஸ் ஆர்கனைசேஷனை பார்ட்னர்ஸ் அவங்க நடுவில் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸ்ல ரன் பண்ணுவாங்க, ஓகேவா? அண்ட் செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, தி பர்சன்ஸ் ஹூ ஹவ் அக்ரீட் டு கேரி ஆன் த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆர் இண்டிவிஜுவலி கால்ட் பார்ட்னர்ஸ். ஸோ இந்த பிசினஸ்ல ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு நபரும் தனித்தனியா நம்ம பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் ஃபர்ம். அண்ட் இந்த பிசினஸை நம்ம மொத்தமா ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவோம். The name under which the business of a firm is carried on is called as firm name. So, the business ஒரு நேமுக்கு கீழே ரன் ஆகும், கரெக்டா? So, அந்த நேம் தான் firm name. ஓகேவா? அடுத்ததா, in case of partnership, the purpose of many persons joining together may be to raise more capital, to pool expertise, to share responsibilities and liabilities, etc. அதாவது பார்ட்னர்ஷிப்ல ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவங்க சேர்றதுக்கான காரணம் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னா, to raise more capital, அதாவது அதிக முதலீட்டை கொண்டு வர்றதுக்காக, அல்லாட்டி டு பூல் எக்ஸ்பர்டீஸ், அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, கரெக்டா? ஸோ அவங்க எல்லாரோட எக்ஸ்பர்டீஸையும் ஒரு இடத்துக்கு சேர்த்து கொண்டு வர்றதுக்காக. அண்ட் டு ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ ஒரு பிஸ்னஸில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ இப்போ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை ரன் பண்ணும்போது ஒவ்வொரு பார்ட்னரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்கள் புக்கில் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு மூணு ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது தவிர வேற ரீசன்ஸ் கூட இருக்கலாம், ஓகேவா? அண்ட் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, தஸ் டு ஓவர் கம் த லிமிடேஷன் ஆஃப் சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் சச் அஸ் லிமிடெட் கேபிட்டல், ஸ்மால் சைஸ் ஆஃப் பிசினஸ் எக்ஸெட்ரா, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ அதாவது ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஃபர்ம்ல நம்ம என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபேஸ் பண்றோமோ அது எல்லாத்தையுமே தாண்டி இன்னும் பெருசா பிசினஸ் பண்றதுக்காக பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலா, த ப்ராஃபிட் ஆர் லாஸ் அரைசிங் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இஸ் ஷேர்டு பை த பார்ட்னர்ஸ் இன் த அக்ரீட் ரேஷியோ. ஸோ இப்போ இந்த பிசினஸ் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நடத்துறாங்க, கரெக்டா? இப்போ இந்த பிசினஸ் நடத்துறதன் மூலமா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இயர் எண்ட்ல வரும். இப்போ அதை இவங்களுக்குள்ள எப்படி பங்கு வச்சுக்கணும் அப்படிங்கறத அவங்க அக்ரி பண்ணிப்பாங்க ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. அண்ட் இன் இந்தியா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் ஆர் கவர்ன்ட் பை இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் ரிலேட்டடான விதிகள் எந்த ஆக்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இஸ் நாட் கம்பல்சரி. அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது, அது ஆப்ஷனல் தான். பட் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே சேஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷனை கவர் பண்ணியாச்சு. அடுத்தது நாம டெஃபினிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். செக்ஷன் 4 ஆஃப் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932
பார்ட்னர்ஷிப் பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ரிலேஷன் பிட்வீன் பர்சன் ஹூ ஹவ் அக்ரீட் டு ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் அ பிசினஸ் கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 படி பார்ட்னர்ஷிப்போட டெஃபினிஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது பார்ட்னர்ஷிப்போட அம்சங்கள் என்னெல்லாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் இஸ் அசோசியேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் பர்சன்ஸ். அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல மினிமம் ரெண்டு பேர் பார்ட்னர்ஸா இருப்பாங்க. அண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இஸ் லிமிடெட் டு 50. அண்ட் 50 பேர் தான் மேக்ஸிமம் பார்ட்னர்ஸா ஒரு ஃபார்ம்ல இருக்க முடியும். ரெண்டாவது என்ன சொல்றாங்க, தேர் ஷுட் பி அன் அக்ரிமெண்ட் அமாங் த பர்சன்ஸ் டு ஷேர் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் பிசினஸ். த அக்ரிமெண்ட் மே பி ஓரல் ஆர் ரிட்டர்ன் ஆர் இம்ப்ளைட். இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கிற பார்ட்னர்ஸ் அவங்க அந்த பிசினஸ்ல இருந்து ஜென்ரேட் ஆகிற ப்ராஃபிட் ஆர் லாஸ் எந்த ரேஷியோல ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்டே அக்ரி பண்ணிக்கணும். ஓகேவா? தேர்டா பாத்தீங்கன்னா, த அக்ரிமெண்ட் மஸ்ட் பி டு கேரி ஆன் அ பிசினஸ் அண்ட் டு ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் த பிசினஸ். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்றது எதுக்காக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிசினஸ் கேரி ஆன் பண்றதுக்காக அண்ட் அதுல இருந்து வர்ற ப்ராஃபிட்ஸ் ஷேர் பண்றதுக்காகவும். ஓகேவா? அடுத்தது, த பிசினஸ் மே பி கேரிட் ஆன் பை ஆல் த பார்ட்னர்ஸ் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நடத்துற பிசினஸ்ல எல்லா பார்ட்னர்ஸும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பார்ட்னர் மீதி இருக்கிற எல்லா பார்ட்னர்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஃபோர்த் பாயிண்ட். ஸோ இவ்வளவுதான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா நாம பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் அ டாக்குமெண்ட் இன் ரைட்டிங் தட் கண்டெய்ன்ஸ் த டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் அமாங் த பார்ட்னர்ஸ். ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட். அண்ட் அந்த டாக்குமெண்ட்ல பார்ட்னர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்க அந்த பிசினஸ் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல ரன் பண்ண போறாங்க அப்படிங்கறத ரைட்டிங்ல எழுதுவாங்க. ஓகேவா? அண்ட் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பிரகாரம் இந்த பார்ட்னர்ஷிப் டீடு வேணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கறது கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது ஃபியூச்சர் பர்பஸஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட புக்ல கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்ட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படிங்கறத பாக்கலாம். அண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஜென்ரலா ஒரு பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கும். ஓகேவா? அண்ட் இதுல இருக்கிற எல்லாமே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்குமா அப்படின்னு கேட்டா அது வெவ்வேறு சிச்சுவேஷன்ஸ்க்கு மாறுபடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம், நேம் ஆஃப் த ஃபர்ம் அண்ட் நேச்சர் அண்ட் பிளேஸ் ஆஃப் பிசினஸ். அதாவது அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மோட நேம், அப்புறம் அவங்க என்ன பிசினஸ்ல இருக்க போறாங்க அண்ட் எந்த இடத்துல வச்சு பிசினஸ் பண்ண போறாங்க அப்படின்றது. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா, டேட் ஆஃப் கமென்ஸ்மென்ட் அண்ட் டியூரேஷன் ஆஃப் பிசினஸ். அதாவது எந்த டேட்ல பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க. அண்ட் தேர்ட், நேம் அண்ட் அட்ரஸஸ் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ். ஸோ எல்லா பார்ட்னர்ஸோட நேம் அண்ட் அட்ரஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபோர்த் பாத்தீங்கன்னா, கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை ஈச் பார்ட்னர். ஸோ ஒவ்வொரு பார்ட்னரும் பிசினஸ்க்குள்ள எவ்வளவு கேபிட்டல் எடுத்து வராங்க. ஃபிஃப்த், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ இந்த பிசினஸ் ஜென்ரேட் பண்ற ப்ராஃபிட் ஆர் லாசஸ் வந்து பார்ட்னர்ஸ் எந்த ரேஷியோல ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஆறாவதா பாத்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் அலவுட் டு ஈச் பார்ட்னர். செவன்த், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு பி அலவுட் ஆன் கேபிட்டல். அதாவது ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ண கேபிட்டலுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் எய்த் பாத்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். அண்ட் நைன்த், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் ப்ரொவைடட் பை த பார்ட்னர்ஸ். டென்த் என்ன, அமௌண்ட் ஆஃப் சேலரி டு பி அலவுட் டு எனி பார்ட்னர்ஸ். 11th, maintenance of accounts and audit procedures. 12th, procedure for admission of a new partner. 13th, procedure for retirement of a partner and settlement of dues to the retired partners. 14th, method of valuation of goodwill and valuation of assets and liabilities at the time of admission or retirement or death of a partner. 15th, appointment of executors in case of death of a partner and settlement of dues to the legal heirs. 16th, settlement of accounts on dissolution of the firm. So இந்த 16 ஐட்டம்ஸும் ஜெனரலா ஒரு பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கிற கண்டென்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டாபிக்க்கு மூவ் ஆன் ஆகலாம். அப்ளிகேஷன் ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். சோ பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனல் ரிக்குயர்மெண்ட் தான், கரெக்ட்டா? அது வந்து மாண்டேட்டரி கிடையாது. சோ இன் கேஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல பார்ட்னர்ஸ் சேர்ந்து இந்த பார்ட்னர்ஷிப் டீட வந்து எழுதல அப்படினா, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 அப்ளை ஆகும். ஸோ இந்த ஆக்ட்ல குறிப்பிட்டிருக்கிற ப்ரொவிஷன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கறத இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இஃப் தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட் ஆர் வென் தேர் இஸ் நோ எக்ஸ்பிரஸ் ஸ்டேட்மெண்ட் இன் தி பார்ட்னர்ஷிப் டீட் தென் தி ஃபாலோயிங் ப்ரொவிஷன் ஆஃப் தி ஆக்ட் வில் அப்ளை. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெமியூனரேஷன் டு பார்ட்னர்ஸ். ஸோ ரெமியூனரேஷன் டு பார்ட்னர்ஸ் யூஸ்வலா பார்ட்னர்ஷிப் டீட் என்டர் பண்ணிருந்தாங்கன்னா அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இன்கேஸ் ஒரு பார்ட்னருக்கு சேலரி கொடுக்கணும் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் டீட்லயே அதை மென்ஷன் பண்ணிருவாங்க. பட் பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாத பட்சத்துல பார்ட்னர்ஸ்க்கு நடுவுல ஒரு கான்ஃபிளிக் வருது அப்படின்னா, ஆக்ட் என்ன சொல்லுது, நோ சேலரி ஆர் ரெமியூனரேஷன் இஸ் அலவுட் டு எனி பார்ட்னர். அதாவது எந்த ஒரு பார்ட்னருக்கும் சேலரி அப்படி இல்லைன்னா ரெமியூனரேஷன் கொடுக்க கூடாது.
ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் என்டர் பண்ணாத பட்சத்தில் ஒரு பார்ட்னர் வந்து இயர் எண்டில் எனக்கு இவ்வளோ சேலரி கொடுங்க அப்படின்னு மற்ற பார்ட்னர்ஸ்ட்டை கேட்கும்போது அந்த மற்ற பார்ட்னர்ஸ் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பிரகாரம் சேலரி ஆர் ரெமுனரேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்ன? ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பற்றி ஆக்ட் என்ன சொல்லுது? ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஆர் டு பி ஷேர்ட் பை த பார்ட்னர்ஸ் ஈக்குவலி. அதாவது பார்ட்னர்ஷிப் டீட்ல ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா பார்ட்னர்ஸ் ப்ராஃபிட்டை ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணும். தேர்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பத்தி டீட்ல எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலௌட் ஆன் த கேபிட்டல். ஸோ கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே அலோவ் பண்ணக்கூடாது. அடுத்து என்ன சொல்றாங்க? வேற பார்ட்னர்ஸ் என்டைட்டில் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் ஆஸ் பர் பார்ட்னர்ஷிப் டீட், சச் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் பி பேபிள் ஒன்லி அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். இன்கேஸ் பார்ட்னர்ஷிப் டீட்லேயே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணியிருந்தா கூட ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணணும். ஓகேவா? ஃபோர்த், என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் அட்வான்ஸ் பை த பார்ட்னர்ஸ் டு த ஃபர்ம். ஸோ பார்ட்னர்ஸ் வந்து ஃபர்முக்கு கொடுத்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் பற்றி எதுவுமே பார்ட்னர்ஷிப் டீட்ல மென்ஷன் பண்ணல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் டு பி அலவுட் அட் அ ரேட் ஆஃப் 6% பெர் ஆனம். ஸோ பார்ட்னர்ஷிப் டீட்ல அதை பற்றி எதுவுமே இல்லாத பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளோ அலோவ் பண்ணணும்? 6% பெர் ஆனம். லாஸ்டா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பத்தி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ் ஆன் த டிராயிங்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ். ஸோ டிராயிங்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் பார்ட்னர்ஷிப் டீட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா சார்ஜ் பண்ணணும், பட் பார்ட்னர்ஷிப் டீட்ல ஸ்பெசிஃபை பண்ணாத பட்சத்தில் நம்ம இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த 5 பாயிண்ட் பத்தி தான் ஆக்ட்ல இருக்கு. என்னலாம்? ரெமுனரேஷன் டு பார்ட்னர்ஸ், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் அட்வான்ஸ் பை பார்ட்னர்ஸ் டு த ஃபர்ம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஸோ இந்த 5 பாயிண்ட்லையும் நீங்க ரொம்பவே கிளியரா இருக்கணும். ஓகேவா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்க்கலாம். A, B, C and D are partners in a firm. There is no partnership deed. How will you deal with the following? First, A has contributed maximum capital. He demands interest on capital at 12% per annum. So, in the question, என்ன சொல்றாங்க? 4 partners இருக்கிறாங்க ஒரு firmல, A, B, C and D. And இந்த firmல வந்து partnership deed இல்லை. இப்போ நீங்க இந்த மாதிரியான situationல first point எப்படி solve பண்ணுவீங்க? First, interest on capital பத்தி act என்ன சொல்லுது? பார்ட்னர்ஷிப் டீட்ல இல்லாத பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ண கூடாது, கரெக்டா? ஆனா இங்க பாருங்க, பார்ட்னர் எவ்வளவு டிமாண்ட் பண்றாரு? 12% பெர் ஆனம் டிமாண்ட் பண்றாரு. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும்? இன்ட்ரெஸ்ட் அலோவ் பண்ண கூடாது. ஓகே, இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சின்ஸ் தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட், ப்ரொவிஷன் ஆஃப் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 வில் அப்ளை. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு என்ன ஆன்சர்? நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் பேபிள் டு எனி பார்ட்னர், தேர்ஃபோர் ஏ இஸ் நாட் என்டைட்டில் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் வாங்க. B has withdrawn rupees 1000 per month. Other partners ask B to pay interest on drawings at 10% per annum to the firm. But B does not agree to it. அதாவது B வந்து rupees 1000 per month வந்து withdraw பண்ணிருக்கிறாரு. அண்ட் இப்போ மீதி இருக்கிற எல்லா பார்ட்னர்ஸும் B கிட்ட வந்து 10% per annumல இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஆனால் B வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதோட ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்ட் என்ன சொல்லுது? டிராயிங்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணக்கூடாது, கரெக்டா? ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க. நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் ஆன் டிராயிங்ஸ் மேட் பை த பார்ட்னர், தேர்ஃபோர் பி நீட் நாட் பே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், கரெக்டா? ஸோ பி வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேர்ட் சப்டிவிஷன் வாங்க. லோன் அட்வான்ஸ்டு பை சி டு த ஃபர்ம் இஸ் ருபீஸ் 10,000. ஹி டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட் 9% பெர் ஆனம். A and B do not agree with this. So, in this subdivision, என்ன சொல்றாங்க? Partner C வந்து rupees 10,000 firmக்கு லோனா கொடுத்திருக்கிறாரு. அண்ட் அவர் அதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கேட்கிறாரு? 9% per annum கேட்கிறாரு. பட் ஆக்ட்ல எவ்வளவு சொல்றாங்க? 6% தான் அலோவ் பண்ணணும், கரெக்டா? ஸோ இப்போ ஆன்சர் பாருங்க. தேர்ட் சப்டிவிஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் பேபிள் அட் 6% per annum. Therefore, C is to get interest at 6% per annum on rupees 10,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் வாங்க. டி டிமாண்ட்ஸ் சேலரி அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 5,000 பெர் மந்த் ஆஸ் ஹி ஸ்பெண்ட்ஸ் ஃபுல் டைம் ஃபார் த பிஸ்னஸ். பி அண்ட் சி டு நாட் அக்ரி வித் திஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் டி வந்து ருபீஸ் 5,000 பெர் மந்த் சேலரியாக டிமாண்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்து ஃபுல் டைம் பிஸ்னஸில் ஈடுபடுறதுனால. பட் பி அண்ட் சி டியோட டிமாண்டுக்கு வந்து அக்ரி பண்ணல. இப்போ இந்த ஃபோர்த் சப்டிவிஷனில் ஆக்ட் என்ன சொல்லுது? பார்ட்னர்ஷிப் டீட்ல எதுவுமே மென்ஷன் பண்ணாத பட்சத்தில் பார்ட்னர்ஸ்க்கு சேலரி ஆர் ரெமுனரேஷன் பே பண்ணக்கூடாது, கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ ஃபோர்த்தோட ஆன்சர் என்ன?
no remuneration is payable to any partner. Hence, D is not entitled to salary. Correct தானே? இப்போ வாங்க, 5th வாங்க. A demands the profit to be shared in the capital ratio. But B, C and D do not agree. So, partner A என்ன சொல்றாரு? Profit நாம capital ratioல share பண்ணணும் அப்படினு சொல்றாரு. இது கரெக்ட்டா? Partnership deedல இல்லாத பட்சத்துல profit sharing ratio என்ன? Yes, equal-ஆ share பண்ணணும். கரெக்ட்டா? So, 5th answer என்ன? Profit should be distributed equally. So, friends, இந்த வீடியோல நாம partnership பத்தின introduction, definition and features பார்த்தோம். அதுக்கப்புறமா partnership deedனா என்ன? அதோட contents என்னலாம் அப்படினு பார்த்தோம். அண்ட் பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாத பட்சத்தில் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். கரெக்டா? அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் ஒன்னோட சொல்யூஷனையும் பார்த்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாலோயிங் டாபிக்ஸை நம்ம நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.